என்ன சிரிச்ச? இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா என்ன தெரியுமா? துன்பம் வரும் நேரத்துல சிரிங்க அப்படின்னு தெய்வ புலவர் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. எனக்கு கொஞ்சம் துன்பம், அதை சிரிச்சு பார்த்துக்கிட்டேன். ஏண்டி சிரிக்கவே முடியாத அளவுக்கு அனுபவிச்சதெல்லாம் பத்தாத? அம்மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க யார் வேணும்? என்னம்மா காரை பார்த்தோம், சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அண்ணன் சொன்ன விலைக்கே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எந்த காரு? யார் பார்த்தாங்க? யார் விக்கிறேன்னு சொன்னாங்க? நீங்க ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேடம், சார் தான். சுமாரு சாரு மோருன்னு. என்ன மேடம், அன்னைக்கு வந்தேன், உங்க அண்ணன் கூட பேசிட்டு இருந்தேன், ரெண்டு பேரும் தானே வெளியில போனோம், அன்னைக்கு அந்த காரை விக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஓ அதா, அது அப்படிதான். எங்களுக்கு பொழுது போலனா பண கஷ்டம்னு சொல்லி அடுத்தவங்களை ஏமாத்தி விளையாடுவோம். என்னது ஏமாத்தி விளையாடுறீங்களா? என்னமா பேசுறீங்க? ஆமாங்க, அதை போய் உண்மை நம்பி அவரை போய் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏயா இந்த ஆள் சொன்னானு வேலை மெனக்கிட்டு பேக்கை தூக்கிட்டு பேக்கு மாதிரி வந்து நிக்கிறியே. போயா, போய் ஏதாவது உருப்பிடுற வேலை இருந்தா பாரு. காரை விக்கிறேன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துறாங்களே, நாகரிகம் தெரியாம வேற பேசுறாங்க. யோ ஹலோ ஹலோ, யாரை பார்த்து நாகரிகம் தெரியாத ஆளு சொல்ற? ஹலோ போயா, முடிங்க. என்ன என் மேடம் பார்த்து நாகரிகம் தெரியாதவங்கன்றீங்க? எவ்வளவு நாகரிகம் தெரிஞ்சவங்க தெரியுமா? இல்ல மேடம், ஏ நான் உன கேட்டேனா? போய் வேலையை பாரு. நம்ம நாகரிகத்தை பத்தி பேசுறாங்க மேடம். கொஞ்சம் சும்மா இருக்கியா? போ. ஏதோ பேசுனாங்களே, இப்ப வேற நோய் நோய்னு வந்துட்டா. ஹலோ, ராயல் மோட்டார்ஸ்? எஸ் மேடம். என்ன சார், இன்னும் அனுப்பல? இல்ல மேடம், அனுப்பிச்சேனே. அனுப்பியாச்சா? ஓகே ஓகே, தேங்க் யூ சோ மச். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, கவிதாங்கிறது? எஸ், நான் தான். நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் ராயல் மோட்டார்ஸ்ல இருந்து வரேன் மேடம். நீங்க ஆர்டர் பண்ண புது கார் கொண்டு வந்திருக்கேன் மேடம். இஸ் இட்? இந்தாங்க மேடம். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. ஓகே. பேபி மா, அம்மா எல்லாம் ரெடியா? ரெடி மா. என்ன வேடிக்கை பாக்குற? வாடி, மை காட், சீக்கிரமா வாங்கிக்கோ. வாங்க போலாம். உனக்குதான் ஜாலி, நின்னுட்டு சம்பளம் வாங்குறேன். வண்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ஏய் நீ என்ன பண்ற? எல்லா வீல் கடியிலையும் எலுமிச்சம் பழவை. வாட்ச்மேன் தேஜா, நீங்க ரெண்டு பேரும் இந்த மாலையை முன்னாடி போடுங்க. பேபிமா, நீங்க நாலு பக்கம் குங்குமம் வச்சிருங்க, அப்படி பூவும் போட்டுருங்க. மேக் இட் ஃபாஸ்ட், சீக்கிரம். பாத்தியடி என் காரை போடி. அத கொஞ்சம் எல்லாம் ரெடியா? குட், தேங்காய் உடைச்சாச்சு. நீ போய் ஒரு ஓரமா நில்லு. போ. ஏய் வண்டியை டச் பண்ணாம போ. போ. தேஜா இந்தாங்க சாவி, இனிமே இந்த புது காரோட முழு பொறுப்பு நீங்க தான். ஓகே மேடம். டெய்லி ரெண்டு தடவை நல்லா பாலிஷா துடைக்கணும். சரி மேடம். அப்புறம் மெயின் பாயிண்ட் என்னன்னா, என்ன தவிர இந்த வண்டியில யாரும் ஏறக்கூடாது. ஓகே மேடம். ஓகே. பாத்தியாடி, என்னமோ காரை விற்றதுக்கு அப்புறம் ரோட்டில் நடந்து போவேன்னு சொன்னியே, பாத்தியா? 10 லட்சம் ரூபா காரடி. ஆஃப்டர் ஆல் ஒரு 10 நிமிஷம் எங்க வீட்டு கொத்து சாவி உன் கையில கிடைச்சதுக்கே, என்னமோ தெனாவெட்டா உன் விரலை போட்டு இப்படி இப்படின்னு சுத்திட்டு வந்தியே. அந்த விரலையும் அந்த நக்கலா பேசுற நாக்கையும் இழுத்து வச்சு வெட்டலாமா? தேஜா வண்டி எடுங்க. அர்ப்பனுக்கும் வாழ்வு வந்தா அர்த்தராத்திரிலையும் கொடை பிடிப்பான், அது இவளுக்கு தான் சரியா இருக்கும்.
கடவுளே, இவ ஏன்தான் இப்படி ஆடுறாளோ? மேடம், என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட்டு போனோம், அதுக்காக சீக்கிரம் போகணும் மேடம். மேனேஜர் கிட்ட சொல்லிட்டீங்களா? ஆ, சொல்லிட்டேன் மேடம். சரி, போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் மேடம். என்ன மேடம்? சார், இன்னும் வேலை முடியலீங்களா? ஆமாம் சார், ட்ரிப் ஷீட்லாம் ஃபைல் பண்ணிட்டு இருக்கேன், எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடும். எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுங்களா? இதப்போ என்கிட்ட சொல்றீங்களே சார். அப்படி இல்ல, பொறுப்பா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்றது தப்பே இல்ல. நான் கிளம்புறேங்க. ஓகே சார். மேடம், வரேன் மேடம். வாங்க. ஹாய், வரேன். வாங்க, போயிட்டு வரட்டுமா? கிளம்புங்க. வர்றேன். பார்த்து சார், ஜொல்லு வழியுது, தொடச்சுக்கோங்க. என்ன கீதா, இன்னும் கிளம்பல? ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். பார்த்து ரொம்ப உழைக்கிற, இது கொண்டு ரிவார்டு கிடைக்க போறது இல்லை உனக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த வேலைக்காக தானே கை நீட்டி சம்பளம் வாங்குறோம். நம்ம வேலையை சீக்கிரம் முடிச்சா நமக்கு தான் நல்லது. சரி, ஏதோ பார்த்து பண்ணு, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஆ, என்ன கீதா, இன்னைக்கு என்ன ஓவர் டைமா? இல்ல சார், ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான், கிளம்பிடுவேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஆ சார், கவரை வச்சுட்டு போறீங்களே? கவரா? நான் ஒன்னும் கொண்டு வரலையாம்மா. உங்களது இல்லையா? என்னது இல்லையா சார்? அப்போ மேனேஜர் வந்துட்டு போனாரு, அவர் தான் இருக்குமோ? இருங்க பாக்கலாம். அடடா, முக்கியமான மருந்து இந்த ஏரியால எங்கேயுமே கிடைக்கல. நம்ம பவானி இருக்கான்ல, அவட மவுண்ட் ரோடு கமிச்சு வாங்கிட்டு வர சொல்லிக்கேன்னாரு, கடைசியில மறந்து வச்சுட்டு போயிட்டாரு பாருங்க. ஏன் சார், சார் வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே யாருக்குமே அவர் வீட்டு அட்ரஸ் தெரியாது. வீடு தேடி வர்ற அளவுக்கு அவர் யாருக்கிட்டையுமே வச்சுக்க மாட்டார். இப்போ என்ன சார் பண்ணுறது? ஆ, ஆ, ஒன்று செய்வான், நம்ம பவானி இருக்கான்ல, அவனை அமிச்சு எப்படியாவது வீடை கண்டுபிடிச்சு இந்த மருந்தை கொடுக்க சொல்லிடுவான். இல்லை சார், பவானி 4 மணிக்கு தான் அவன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனும் போயிட்டானா? எனக்கு இன்னைக்குன்னு வீட்டில் முக்கியமான வேலை இருக்கு, இல்லைன்னா நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். சரி, நான் வரட்டாமா? சொன்ன பேச்ச கேளுடா. போடா இங்கிருந்து. வேண்டாண்டா, வேண்டாம் சொல்றல்ல. இத பாருடா, உன்னோட பாதுகாப்புக்காக தான் நான் வீட்டை கூட்டிட்டு போறேன், அப்படி இல்ல எதுவும் ஆகாதுடா. ஏண்டா, அத ஏன் கூட்டிட்டு போறன்னு கேக்குற? நீ வேணா பாரு, ஒரு நாள் நான் இந்த வீட்டை விட்டு குடு குடுன்னு ஓடி போயிட போறேன், அப்புறம் நீ ஊன்னு அழ போற. வேண்டாண்டா, இந்த வீட்டை விட்டு நீ போனா உனக்கு தான்டா கஷ்டமா இருக்கும். யார் சொன்னது? எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். உனக்கு ஜாலியா இருக்குமா? இப்படி உட்காருவா? மாட்டேன். சமத்துல இப்படி உட்காருமா? இங்க பர்றா கிருஷ்ணா,
நீ ஜாலியா இருக்கணும், எப்பவும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கணும், அதான் ஆசை. பொய் சொல்லாத, எனக்கு மருந்தெல்லாம் தீந்து போச்சு, நீ வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வரல, அப்ப என்ன சாகடிக்கணும்னு தானே பாக்குற? ஐயோ, என்னமா இப்படி எல்லாம் பேசுற? உனக்காக அந்த மருந்தை எங்கெல்லாமோ தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன், இர எடுத்துட்டு வரேன். மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, இப்போ ஒரு குழந்தை மாதிரி வெளியிலே நிக்கிறீங்களே, உள்ள வாங்க. பரவாயில்ல சார், இப்ப வேண்டாம், இன்னொரு நாள் வரேன். ஆமா, அவங்களுக்கு எப்படி இப்படி ஆச்சு? அத இன்னொரு நாள் சொல்றேனே. ஏய், யார் கூட பேசிட்டு இருக்க நீ? ஏ அயோக்யா, இவ்வளவு நாளா உன் பொம்பளை பொறுக்கி தந்துட்ட, வீட்டுக்கு வெளியே தான் வச்சிட்டு இருந்த, இப்போ உன்னை தேடி பொம்பளைங்க வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்களா? யாரா இது? யார் இது? ஏய், யார் நீ? ஓஹோ, இவதான் உன் புது சகாரத்தியா? இல்ல, ஏ புது சகாரத்தியா? கிருஷ்ணா, ஏய் சொல்லு, உனக்கு இந்த வீட்டு எப்படி வேலை? இவர் கூட நீ எதுக்கடி பேசணும்? என்ன விடு, நான் இவகிட்ட பேசணும். என்ன விடு, உள்ள போய் முதல்ல என்ன விடுறா? ஏய், கதவு சாத்தாத. மேடம், சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. குழந்தை திட்டத யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்பதான் எனக்கு உங்க மேல மரியாதை ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. மேடம், இந்த விஷயம் வேற யாருக்கும் இல்ல சார. இங்க நடந்த விஷயத்த யார்கிட்டயும் எப்பவும் சொல்ல மாட்டேன். நான் வரேன் சார். கிருஷ்ணா, கிருஷ்ணா, ஏய் கிருஷ்ணா, ஏண்டா அழற? நீ என்ன விட்டுட்டு அந்த அந்த பொண்ணு கூட ஓடி போயிடுவ? ஏண்டா அப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணு இல்லடா. அவங்க எங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்கடா. நான் மருந்த மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை கொடுத்துட்டு போக வந்திருக்காங்க. இது பாரு, சத்தியமா சொல்றேன், நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் உயிரோட இருக்கிறது உனக்காக தான்டா. நீ இப்படி அழாதடா, நீ அழுதனா எனக்கும் அழுக அழுகையா வரும். அழல, நீ அழாம இருக்கணும். இங்க பாரு, மருந்தெல்லாம் வந்துடுச்சுல, மருந்து சாப்பிடலாம். கசப்பா இருக்கிறது வேண்டாம். சரி வா. மாப்பிள, மாப்பிள, இப்ப எதுக்கு மச்சான தேடுறீங்க? பல்லாங்குழி விளையாடுறதுக்கு. மச்சான பாத்தீங்களா? நான் உங்களை கேட்டேனா? எப்பவும் போல பேசாம உட்காருங்க. என்னத்த? என்னாச்சு? என்ன, அண்ணனும் தங்கச்சியுமா சேர்ந்துகிட்டு கண்ணாமூச்சி விளையாடுறீங்களா? குடும்ப செலவு கஷ்டமா இருக்குன்னு இருக்கிற காரை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க. உங்க தங்கச்சி என்னடானா, புதுசா 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு வாசல கொண்டு நிறுத்திருக்கா. இதுக்கு மட்டும் பணம் எங்க இருந்து வந்தது? என்ன குடுக்கறதுக்கு மட்டும் உங்களுக்கு வசதி இல்ல? இல்ல, என்னது கவிதா புது கார் வாங்கியிருக்காளா? எனக்கு இது தெரியவே தெரியாதத்த. இவ ஏன்டா இப்படி பண்றானே புரியலையே. உங்க தங்கச்சி பத்தி கேட்டா எதுவுமே தெரியாது தெரியாதுன்னு சொல்றீங்க. இது பொறுப்பான பதிலா தெரியல.
என்னத்த நீங்களும் இப்படி பேசுறீங்க? அந்த காரை விற்கிறதுக்காக புரோக்கர் பழனிசாமியை பார்ட்டியை நேரில் கூட்டு வர சொல்லிட்டேன். அவனும் கூட்டு வந்திருக்கான். இந்த கவிதா என்னடானா அந்த பார்ட்டியை கேவலமாக பேசி துரத்தி விட்டுட்டான். அவன் என்னடானா எனக்கு ஃபோன் பண்ணி புலம்பி தீர்த்துட்டான். என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியல. இந்த கவிதா இப்படிலாம் பண்ணுறதால எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. நீங்களும் உங்கள் தங்கச்சி பேசுறத பார்த்தா எங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. அச்சா, காரை விற்க நீங்கள் ஏற்பாடு பண்ணது கவிதாவுக்கு பிடிக்கல. அதான் என்னையும் கூட்டிகிட்டு போய் பணத்தை கட்டி புது கார் வாங்கினா. அவ்வளோதான் எனக்கு தெரியும். கவிதாக்கு எது இவ்வளவு பணம்? அவ்வளவுதான் எனக்கு தெரியும் சொன்னேன்ல. என்ன இப்போ உனக்கு வேற என்ன விவரம் தெரியணும்? இல்ல, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? டெய்லி ஒரு புது பிரச்சனையை உருவாக்கி இந்த வீட்டுல ஒரு கலவரத்தை உண்டாக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? நீயா கேக்குறியா இல்ல வேற யாராவது கேட்க சொல்லி? ஆமா, இந்த விஷயத்த வேற யாராவது சொல்லி நான் உன கேக்குற அளவுக்கு முட்டாள் மாதிரி தெரியறடா. ஏமா, வீட்டுல எவ்வளவு பிரச்சனை, வீட்டு செலவுக்கே காசு இல்லையே. இந்த மாதிரி நேரத்துல 10 லட்சம் ரூபாய் விலையுள்ள ஒரு புது கார வீட்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கிய, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? நீ இருக்கிற கார விக்கணும்னு நினைச்ச, அது எனக்கு பிடிக்கல, அதான் புது கார் வாங்கிட்டேன். கடனு புது கார் குடுக்கறாங்கன்னு ஜம்பத்துக்கு போய் வாங்கிட்டு வந்துருவியா? கடனை யார் கட்டுறது? கடனா? கடனுக்கு கார் வாங்கினதா யார் சொன்னது? ரொக்கமா 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்.